திரும்பும் திசையெங்கும் ஒலிக்கும் இந்த தாய்மார்களின் ஓலங்களுக்கு யார் பொறுப்பு? விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் உயிரிழப்பு. விழுப்புரத்தில் மட்டும் 14 பேர் பலி. 50 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இன்னமும் சிகிச்சையில். தஞ்சாவூரில் அரசு அனுமதி பெற்று இயங்கும் பாரில் மது அருந்திய 2 பேர் பலி. இப்படி பொழுது போய் பொழுது விடிந்தால் தலைப்புச் செய்திகளாய் இருந்தது மரணங்கள்தான். இந்த மாதம் கள்ளச்சாராய மாதம் என்று மீம்ஸ் போடும் அளவிற்கு ஊர் முழுக்க மரண ஓலங்கள் தான் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிற்க, அப்போது திமுக எதிர்கட்சி, அக்கட்சியின் எம்பி கனிமொழி தனது தேர்தல் பரப்புரையில் உதிர்த்த முத்துக்கள் என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் அதிகமுள்ள மாநிலமான தமிழகத்தில் நிச்சயம் மது விலக்கை அமல்படுத்துவோம் என்று வீராவசனம் பேசிய கனிமொழி இன்று விற்பனையை குறைப்போம்னு தானே சொன்னோம், மது விலக்குன்னெல்லாம் சொல்லலையே என பொய் பேசுவதில் தன் அண்ணனுக்கு சளைத்தவர் அல்ல என்பதை நிரூபித்திருக்கிறார். மது விலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தலில் நிச்சயமா யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல. குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். எங்கே ஊர்க்கா சொல்லு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். மர்க்கா சொல்லு. மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். மர்க்கா மர்க்கா சொல்லு. மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். மது விலக்கு கொள்கை அமல்படுத்த. பெண் உரிமை, பெண்கள் முன்னேற்றம், மதுவால் பெண்களுக்கு ஏற்படும் சீரழிவுகள் என செல்லுமிடமெல்லாம் பேசி வந்த கனிமொழி தற்போது கள்ள மௌனம் சாதிக்கிறார். வாழ்விழந்த பெண்களின் ஓலம் இவரது காதுகளையும் எட்டவில்லையா? கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை கிராமங்களில் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு கள்ளச்சாராயத்தின் தலைநகராக மாற்றி இருப்பதுதான் இந்த விடிய அரசின் 2 கால சாதனையே. இவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையோ உயிரிழந்தவர்கள் குடித்தது கள்ளச்சாராயம் அல்ல, மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் என சால்சாப்பு சொல்லி தப்பிக்க பார்க்கிறது. விஷச்சாராயத்தின் பரவலை தடுக்க வேண்டியது காவல்துறையின் பொறுப்புதானே? தமிழகத்தில் சட்டவிரோத சாராய விற்பனையை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக கூறி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி வைக்கும் அளவிற்கு இருக்கிறது ஸ்டாலின் ஆட்சியின் லட்சணம். பூரண மதுவிலக்குதான் எங்களது ஒரே நோக்கம். ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்று விளக்கமாய் பேசிய ஸ்டாலின் வாய் திறக்காமல் எனக்கென்னப்பா என்று இருக்கிறார். சொன்னதை மறுக்கிறார். ஊரே பற்றி எரிந்த போது ஃபிடில் வசித்த நீரோ மன்னன் போல தமிழகமே பற்றி எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் வெளிநாட்டிற்கு வெகேஷன் சென்று விட்டார். பொய் வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்த பின்னர் நாங்களா சொன்னோம் என பல்டி அடிக்கும் ஆட்சியாளர்கள், குற்றங்களை கண்டும் காணாமல் கடக்கும் காவல்துறை, கேள்வியே கேட்காத சில ஊடகங்கள் இருக்கும் ஊரில் பெண்களின் இந்த அவல நிலைக்கு யார் பொறுப்பு? தமிழகத்தில் ஒரு மாத காலமாக தொடர்ந்து ஒலிக்கும் மரண ஓலத்திற்கு யார் பொறுப்பு? இதை பொறுக்க முடியாமல் விடிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறது அதிமுக. ஸ்டாலினை பதவி விலக சொல்கிறது. அரசே மதுவை விற்று கள்ளச்சாராய பரவலை தடுக்க தவறி கணவர் உயிரிழந்த பிறகு குடும்ப தலைவிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதென்பது கண்களை பறித்துக் கொண்டு சூரிய உதயத்தை ரசிக்க சொல்லும் கொடூரத்திற்கு சமம். மதுவால் அரசு ஈட்டுவது வருமானமல்ல, பெண்களின் சாபம் என்பதை இந்த விடிய அரசு உணர்ந்து செயல்படுமா? இந்த மாசம் சாராய மாசம், இனி அடுத்த மாசம் என்னவோ என்று இப்போதே வயிற்றில் புலியை கரைக்கிறது தமிழக மக்களுக்கு.